Welcome to Myself Trading. Today video la namba paaka pora topic INOX Indian Limited IPO, INOX CVA IPO details பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம். இந்த கம்பெனியோட பிசினஸ் அப்படி நீங்க பாக்கறப்ப சோ அதோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா just இதல ரீட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே IPO அப்படிங்கறப்ப நம்ம லிஸ்டிங் கெயினுக்காக தான் அப்ளை பண்ணுவோம். அதுக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். சோ IPO ஓபனிங் டேட் அப்படி நம்ம பாக்கறப்ப December 14 2023 ல இருந்து December 18 2023 வரைக்கும் இந்த கம்பெனியோட IPO ஓபனிங்ல இருக்கு. இந்த கம்பெனியோட பேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ₹2 இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 627ல இருந்து 660 பர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஒரு லாட் அப்படிங்கிறப்ப டோட்டலா நம்ம 22 ஷேர்ஸ் பை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூஸ் எவ்வளோ, ஆஃபர் பார் சேல் எவ்வளோ அப்படின்ட்டு இந்த இடத்துல க்ளோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப BSE NSC ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் ஆகுது. ஷேர் ஹோல்டிங்கோட ப்ரீ இஷ்யூ எவ்வளோ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. போஸ்ட் இஷ்யூ எவ்வளோ அப்படின்னு இன்னும் இந்த இடத்துல அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகல. இந்த கம்பெனியோட IPO நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடருக்கு வந்து பாத்தீங்கன்னா 35% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்றாங்க. அதனால நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ IPO ஓப்பனிங் டேட் December 14, 2023. IPO க்ளோசிங் டேட் அப்படின்னு நம்ம December 18, 2023. Basic allotment December 19, 2023. இந்த IPO நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா December 20, 2023 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். இந்த IPO அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா December 20, 2023 உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப December 21, 2023. இந்த கம்பெனியோட IPO நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா December 18, 2023 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட IPO நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியில ரீட்டைல் ட்ரேடரா நம்ம இருக்கப்ப ஒரு லாட் அப்படின்னு நம்ம பை பண்ணோம் அப்படின்னா டோட்டலா 22 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹14,520 நமக்கு தேவைப்படும். இதுவே ரீட்டைல் ட்ரேடர்ல நம்ம மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 13 லாட் அப்படிங்கிறப்ப 286 ஷேர்ஸ் பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹1,88,760 நமக்கு தேவைப்படும். ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 99.30% வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கிட்ட தான் இருக்கு. ஷேர் ஹோல்டிங் போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறம் 75.46% வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கிட்ட இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஃபண்டமெண்டலா பாக்குறப்ப ரொம்பவே நல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல கம்பெனியோட பைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 இருந்து 2023 வரைக்கும் இருக்க டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட அசட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23 வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021, 22, 23 கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அதுவும் 21 கம்பேர் பண்றப்ப 22-23 கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வொர்க் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21, 22, 23 கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 60 crores மேல கடன் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. 22 அதை 43 சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்ப 23 வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா கொடுத்திருக்க டேட்டால 31 crores தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ கடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஃபண்டமெண்டலா இந்த கம்பெனி பாக்குறப்ப ஃபண்டமெண்டலா ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி இருக்கு. எஸ்டிமேட் லிஸ்டிங் அண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனி November 12, 2023 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 860 வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ட்டு இருக்கு. சோ ஷேர் பிரைஸை கம்பேர் பண்றப்ப 30% வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹200 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட IPO கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறது நிஃப்டியோட பிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சோ ஃபண்டமெண்டலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட IPO நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்ட் டைம்ல IPO அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பட் IPO ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப December 14 அன்னைக்கு நீங்க செக் பண்ணுங்க. ஸோ செக் பண்றப்ப கிரே மார்க்கெட் பிரீமியம் இதை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 30% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. கிடைச்சது அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்குள்ள ஆஞ்சலோன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட IPO இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.